கமல் சிம்பு தனுஷ் மூவருக்கும் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு. ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சாச்சு. ஒரு குரூப்பும் ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர்ஸ், இன்னொரு குரூப் வந்து சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்ட்டுக்கு எதிர் போராட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க. ஆனால் கூச்சி முருகன் வந்து அறிக்கை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. பிரச்சனையுடைய உச்சகட்டத்தில் விஷால் இருக்கார். கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த வியாபாரி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Paisys Pay, secure digital payments with multiple features and great success rate. வணக்கம். இந்திய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் ராமானுஜம் அவர்கள். வணக்கம். சில நாட்களாக பரபரப்பா பேசப்பட்டது கமல் சிம்பு தனுஷ் மூவருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு மறுப்பா பூச்சி முருகன் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அதை தெளிவுபடுத்தினாரு. இது ஏன் இப்படி நடந்திருக்கு, இதில் இதுக்கு என்ன காரணம்? இல்லை, ஏற்கனவே சிலம்பரசன், தனுஷ், விஷால் இந்த மூணுவருக்கும் தயாரிப்பாளர் சங்கம் தொழில் ரீதியாக ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்தில் தீர்மானம் இருக்குது. ஆனால் அது நடைமுறைக்கு வரல. நீங்கள் என்ன தான் அரசாங்க சட்டம் போட்டாலும் அதை அமல்படுத்தக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அந்த சட்டம் அமலாகாது. அது மாதிரி தாங்க. ஆனால் தயாரிப்பாளர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிஞ்சு ஒரு 6 மாத காலத்துக்கு பின்னாடியே ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சாச்சு. ஒரு குரூப்பும் ரெட் ஜெயண்ட் சன் பிக்சர்ஸ் இவங்களுடைய ஆதரவாளர்களாகவும், இன்னொரு குரூப் வந்து சன் பிக்சர்ஸ் ரெட் ஜெயண்ட்டுக்கு எதிராக இல்லை, ஆனால் சிறுவிட தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளருடைய உரிமையை பாதுகாக்கணும் அப்படின்ற போராட்டத்தை அவங்க நடத்துகிறாங்க. அப்போ இது ரெண்டாக பிரியும் பொழுது நீங்கள் ஒரு முடிவை அமல்படுத்த முடியாமல் தயாரிப்பாளர் சங்கம் செயலிழந்து போய் நிற்குது. இது இதுதான் தமிழ் சினிமாவுடைய அப்போ. அதே நேரத்தில் தென்னிந்திய நடிகர் சங்கம் தலைவர் செயலாளர் நாசர் விஷால் இவங்க ரெண்டு பேருமே எந்த இடத்துலையுமே நடிகர் சங்கம் சம்பந்தமான ஒரு விஷயங்கள்லையோ அல்லது அறிக்கையிலையோ எதுலேயுமே இவங்களுடைய பங்களிப்பு இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி நீண்ட காலமாக இப்போ இருந்துகிட்ருக்கு. ஆனால் விஜயகாந்துக்கு அவங்க நடிகர் சங்கத்திலேருந்து வெளியிட்ட அறிக்கையை ரொம்ப கடுமையான விமர்சனத்துக்குள்ளாச்சு. இப்போ விஷால் ஏற்கனவே அவர் அடுத்தடுத்த படங்கள் பண்ணி ஏற்கனவே லைகாவுக்கு அவர் கொடுக்க வேண்டிய பணம் பாய்க்காக கோர்ட்டு கணக்கு வழக்கு எந்த பஞ்சாயத்தில் ஓடிட்டுருக்காரு. ஒரு நடிகர் சங்க செயலாளர் இந்த சிக்கலில் மாட்டியிருக்காரு. கடைசியாக இருந்த ஒரு படமும் ஃப்ளாப்புங்கிறதுனால அவர் போல பார்த்துட்ருக்கார். இப்போ நிறைய சங்க கட்டணம் கட்டணும், அதுக்காக நிகழ்ச்சி ஒரு நட்சத்திர கலைவிழா நடத்தி அதன் மூலம் நிதியை திரட்டணும் அப்படின்ட்டு முடிவெடுத்தாங்களே இல்லையா, அந்த முடிவை யார் அமுல்படுத்துறது? ஆனால் இப்போ சூப்பர் ரஜினிகாந்த் போய் பார்த்துருக்காங்களே பூச்சி முருகன். அதான் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் தமிழ் சினிமாவுடைய உச்ச நம்பரும் நடிகர். அவரை நீங்கள் ஒரு நடிகர் சங்கத்திலேருந்து நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க போகிறீங்கன்னா யார் போய் கூப்பிடணும்? தலைவர், செயலாளர், பொருளாளர், அதில் இருக்கக்கூடிய மொத்த அதான ரஜினிகாந்துக்கான மரியாதை. நீங்கள் பூச்சி முருகன், கருணாச, இன்னொருத்தர் ஒரு 3 பேர் போய் ரஜினிகாந்த் சந்திக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டார்னாக்க பூச்சி முருகன் நடிகர் சங்க துணைத் தலைவர்ன்ற முறையில் இல்லை, ஆளும் திமுகவுடைய தலைமை கழக செயலாளர். அதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. அப்போ தன்னுடைய கட்சி செல்வாக்கை நடிகர் சங்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பூச்சி முருகன் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ சமீப காலமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்துட்டுருக்கு. அப்போ நாசரும் விஷால இருக்கு, பூச்சி முருகனே தலைவராக அல்லது செயலாளராக போட்டா இவங்க கொஞ்சம் சைலண்டாக இருக்காங்க, நமக்கு இவரே செய்யட்டும். சைலண்ட் இல்லை, பிரச்சனையுடைய உச்சகட்டத்தில் விஷால் இருக்கார். நாசர் இவங்க டம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அவர் எந்த ஒரு முடிவுமே நாசர் எடுக்க முடியாமல் அவர் சைலண்ட், இந்த சைலண்ட் மோடில் மொபைலை போட்டு வைக்கிற மாதிரி நாசர் இருக்கார். ஒரு நடிகர் ஒரு படத்தை அடித்து கொடுத்தா நடிகர் சங்கத்தினுடைய கட்டடமே முடிஞ்சு போச்சு. திருவள்ளையாடல சிவாஜி கணேசன் சொன்ன மாதிரி ஒரு வரையை எடுத்து எரிச்சுனாக்க கல்யாண சமையலே முடிஞ்சு போயிடும் அப்படிம்பார். அதை விட்டுட்டு கடை வாங்கிறதுக்காக இவங்க அலமோதிக்கிட்டு இருக்கிறது. எல்லாரும் பணம் வேறு கொடுத்துருக்காங்களா? 1 கோடி 1 கோடி ஒரு 5 லட்சம் அது எல்லாமே என்னென்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போட முடியும், செலவழிக்க முடியாது. நடிகர் சங்கத்தினுடைய வைப்பு நிதிக்காக கமலஹாசன் 1 கோடி ரூபாய் வழங்கினார். உதயநிதி கொடுத்துருக்காரு, உதயநிதி 1 கோடி ரூபாய் வழங்கினார். ஸோ இதெல்லாம் வருது. எல்லோரும் நினச்சிட்டு இருப்போம் கட்டடம் கட்டி
அது வை பண்ணி தான், அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வர்ற வட்டியை தான் எனக்கு பயன்படுத்த முடியும். இல்லை இப்போ இந்த நிலையில் பூச்சிமுருகன் அறிக்கைக்கு வெளியிட்டார்ல, இதுக்கு எப்படி இவர் எப்படி அதை சொல்ல முடியும், தெளிவுபடுத்த முடியும்? அதாவது பூச்சிமுருகன் அறிக்கைங்கிறது என்னென்னா, தயாரிப்பாளர் சங்கம் இந்த செய்தியை மறக்கலை, சம்மந்தப்பட்ட நடிகர்கள் மறக்கலை, தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் செயலாக அறிக்கை கொடுக்கலை, ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட பெப்சி தலைவர் ஆர்கே செல்வமணி அதை பற்றி ஒன்றும் கருத்து சொல்லலாம். ஆனால் பூச்சிமுருகன் வந்து அறிக்கை கொடுக்குறாருன்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இன்றைக்கி அவர் தான் நடிகர் சங்கத்தினுடைய முகம், திமுகவுடைய தலைமை கழக செயலாளருங்கிற அதுதான் அதிகாரம் மிக்கது. அவரே நேரடியாக தலையிடும் பொழுது ஊடகங்களில் உண்மை செய்தியாக இருந்தால் கூட அதை போடாமல் சைலண்டாக அப்போ வேணால் இப்போ எதுக்கு நம்ம வம்பு, இந்த மனநிலைக்கு வந்துடுவாங்க. அவரே அந்த அறிக்கையிலேயே சொல்லியிருப்பார், இப்படி தயாரிப்பாளர் சங்கத்தில் இப்படி பேசப்பட்டது உண்மைதான், ஆனால் முடிவு எடுக்கப்படவில்லைன்ட்டு தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து சொல்கிறாங்க. ஆனால் ஊடக நண்பர்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு செய்தி ஆக்கிட்டாங்க. நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவை கெடுத்துக்கிற வேணாம், தயவு செஞ்சு இது மாதிரி செய்தி போடாதீங்க. இல்லை போடுறதுக்கு முன்னுக்கு கிட்ட கேளுங்கன்னு கூட அவர் சொல்ல, போடாதீங்க. இதுதான் பூச்சி முருகனுடைய அறிக்கை. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியன் டூவோட ரிலீஸ் இப்போ பொன்னியின் செல்வனுக்கு எப்படி மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஆர்வம் வந்ததோ தியேட்டரில் போய் அந்த படத்தை பார்க்கணும்னு, அதே மாதிரி ஒரு ஆர்வத்தை இவங்க ப்ரொமோஷன் மூலம் அதை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்தியன் பார்த்த தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை இந்தியன் டூவை பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்தில் இருக்காங்க. இந்த ப்ரொமோஷன், இந்த படத்தை பற்றியான தகவல்களை கொஞ்சம் சொல்லுங்கள். புது நீஹீரோ வந்து படம் நடித்தேன், அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்னென்னலாம் சித்து வேலை பார்ப்பானோ அது எல்லா வேலையுமே விஸ்வரூபம் ஒன்று ரெண்டுக்கு செஞ்சார். அதுக்கடுத்து விக்ரம் படத்துக்கு பண்ணார். ஏன்னா நீங்கள் வட இந்திய நடிகர்கள் அல்லது பாகுபள்ளி, கேஜிஎஃப், RRR படங்களுக்குத்தான் உலகம் முழுவதும் அந்த படக்குழு பயணம் பண்ணது. அதை விக்ரம் படத்தில் அவர் ஆரம்பித்தார். அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தினுடைய வெற்றி ஐநூறு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் எல்லாருமே அந்த புறத்து அழகிகள் மாதிரி வரதே இல்லை. படத்தில் கேரவன்லேருந்து இறங்க வேண்டியது, நடிக்க வேண்டியது, போயிட வேண்டியது. பணம் போட்டாங்க, சம்பாதிப்பானா தேர்வானா அதை பற்றி எதுவுமே கவலை இல்லை. நமக்கு சம்பளம் வந்துடுச்சு, நம்ம ரசிகர் மன்றம் நம்மளை தூக்கி பிடிச்சிரும். ஆனால் கமல்ஹாசனை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மிகச்சிறந்த வியாபாரி, பன்முக ஆளுமை எல்லா வகையிலையுமே. அவர் தான் இன்னைக்கு இந்தியன் படத்தை, ஏடா நீங்கள் லைக்காவோட கடுமையான முரண்பட்டு நின்றது சங்கர், எல்லாத்தையும் சரி பண்ணி இந்த படத்தை உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போடணும். ஏன்னா அவருக்கு ஒரு ஆதங்கம் இருக்கு. இப்போ வெளிநாடுலாம் அவர் போயிட்டார், சிங்கப்பூர், மலேசியா, எங்கே போனாலும் போயிட்டு வந்து. ஒன்றும் இல்லை, கொடுமையை பாருங்க நீங்கள் பிரபாஸ், அவரோட படம் சர்வசாதாரணமாக 600 கோடி 800 கோடி 1000 கோடி கிராஸ் பண்ணுது. ஆனால் தமிழ் சினிமாவில் அதிகமாக சம்பளம் ஆகக்கூடிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித், விஜய் இவங்க படம் எந்த படமுமே 500 கோடி ரூபாய் இது வரைக்கும் தாண்டலை. இப்போ தமிழை பின்னுக்கு தள்ளிட்டு தெலுங்கு வந்துட்டு, தெலுங்கு போயிடுச்சு. ஏன்னா இந்தியாவுடைய பிரம்மாண்டம்னா, அதில் தென்னிந்தியாவில் பிரம்மாண்ட இயக்கணம்னா சங்கர் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தோம். கமல் சார் பேசும்பொழுது அந்த இந்தியன் படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில், இந்தியன் படம் ஃபஸ்ட்டு பார்ட் எடுக்கும்பொழுது அந்த பட்ஜெட் பெருசுன்னு சொன்னாங்க. ஆனால் இந்தியன் டூவோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணும்பொழுது அது சாதாரணமான டீ குடிக்கிற காசு மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. அன்றைக்கி வெறுமனே ஒரு 8 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்டதான் இந்தியன், இன்றைக்கி இது 400 கோடி ரூபாய்க்கு வந்திருக்கு. ஆனால் அன்னைக்கு இருந்த பணத்தினுடைய மதிப்பு வேறு, இன்றைக்கி இருக்க பணத்தினுடைய மதிப்பு வேறு. ஸோ இந்த ஆதங்கம் கமல் சாருக்கு இருக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த படத்தை ஒட்டு மொத்தமாக வேர்ல்டு வைடாக பெரிய லெவலில் ஒன்றே ரீச் பண்ணி விக்ரம் படத்தினுடைய வசூலை ரீச் பண்ணணும். அதை கடந்து நீங்கள் காலங்காலமாக தமிழ் சினிமா இருக்கக்கூடிய இந்த குறைய இந்த படத்தில் நிவர்த்தி பண்ண முடியுமா? ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வேர்ல்டு லெவலில் மார்க்கெட் பண்ணக்கூடிய லைக்கா நிறுவனம் உலகம் முழுக்க. அதனால தான் துபாயில் போய் வந்து பாராசூட்டில் இறங்கி இந்தியன் படத்துக்கான ப்ரொமோஷனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் இன்னைக்கு பாகுபள்ளி, கேஜிஎஃப், RRR, கடைசி அப்போ வந்துடக்கூடிய கல்கி, இதனுடைய அனுபவங்களின் அடிப்படையில் கமலுடைய முன்னெடுப்பு தான் இன்றைக்கி இந்திய டூ வந்து இன்றைக்கி பட்டி தொட்டி புற இந்த ஜெனரேஷன் பார்க்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி வசதியில் தான் இந்த படம் பண்ணப்பட்டிருக்கு.
இன்றைக்கி இருக்க ஜெனரேஷன் அந்த படத்தை படிப்பேன். இதில் என்ன கொடுமைன்னா, இந்தியன் படம் ஃபஸ்ட்டு பார்ட் வந்தப்போ அன்றைக்கி எல்லா மீடியாவுமே ஒரு விமர்சனம் எழுதுனாங்க. ஊழலுக்கு எதிராக, கொள்ளையடிப்பதற்கு எதிராக, லஞ்சம் வாங்குவதற்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்தியன் படத்தினுடைய டிக்கெட்டையை அதிக விலை கொடுத்து பிளாக்கில் தான் வாங்கி பார்க்க வேண்டியது இருந்துச்சு மொதல் மூணு நாள். அன்னைக்கு இந்தியனில் சொல்லப்பட்ட அதே ஊழல் எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்குன்ட்டு விமர்சனம் வந்திருக்கு. அதை நோக்கி தான் இந்தியன் ரெண்டு படம் இருக்கும்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்தியன் படத்தினுடைய பார்ட் டூ படத்தை டிக்கெட்டையை பிளாக்கில் வாங்க போகிறோமா இல்லை ஒரிஜினல் டிக்கெட்டில் விற்கிறதுக்கு? ஏன்னா கமல் வந்து இப்போ ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர், இதில் அவர் கவனம் செலுத்துவாராங்கிற கேள்வி தான் இப்போ எல்லார் மனசுலையும் ஓடிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.